எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்று வைகாசி விசாகம், நம்மாழ்வார் அவதார நாள். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய் மொழிக்கு ஒப்பு, தென் குறுகைக்கு உண்டோ ஒரு பார் தனில் ஒக்குமூர் என்று மணவாள மாமுனிகள் அபாரமாக சாதிக்கின்றார். இப்போ வைணவ பரம்பரை அப்படின்னுட்டு எடுத்துக்கிட்டால், இது ஆழ்வார்கள் பரம்பரை, ஆச்சாரியர்கள் பரம்பரை என்று ரெண்டு உண்டு. ஆழ்வார்கள் பரம்பரை என்பது நம்மாழ்வாரில் தொடங்கி திருமங்கை ஆழ்வாரிலே நிறைவு பெறும். ஆச்சாரியர்கள் பரம்பரை இரண்டு பிரிவாக இருக்குது. அதில் வடகலை பிரிவு, தென்கலை பிரிவுன்னு இருக்குது. இதில் தென்கலை பிரிவு வந்து நம்மாழ்வாரிலே தொடங்கி மணவாள மாமுனிகளோடு நிறைவு பெறுகிறது. அந்த மணவாள மாமுனிகள் தான் தன்னுடைய உபதேச ரத்தினமாலை என்கின்ற நூலிலே நம்மாழ்வாரை அவ்வளவு உயர்வாக கொண்டாடுகின்றார். நம்மாழ்வார் ரெண்டு வரிசையிலையும் வருவார். அவர் ஆழ்வார்கள் வரிசையிலும் வருவார், ஆச்சாரியர்கள் வரிசையிலும் வருவார். ஆழ்வார்களிலே அவர்தான் தலைமை ஆழ்வார், பிரபன்ன ஜனகூடஸ்தர். அதே மாதிரி ஆச்சாரியர்களில் அவர்தான் முதல் ஆச்சாரியர். ஏன்னா நம்ம ஆழ்வாரை வந்து ஒரு உருவமாக வைத்து கொண்டால் அவையவி என்று சொல்வார்கள். அவருடைய அவயங்கள் தான் மற்றைய ஆழ்வார்கள் என்று ஒரு மரபு வைணவத்திலே உண்டு. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் அவருடைய திரு உடம்பிலே எல்லா ஆச்சாரியர்களும் இருக்கின்றார்கள். அந்த வரிசை எப்படி வரும், அந்த ஆச்சாரியர்கள் வரிசை எப்படி வரும் என்று சொன்னால், பெருமாள் பிராட்டி விக்வக்ஷணர் தொடங்கி நம்ம ஆழ்வார் வந்து அப்புறம் நாதமுனிகள் இடத்திலே இருந்து உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி ஆள வந்தார், பெரிய நம்பி, எம்பெருமானார், எம்பார், பட்டர், அப்புறம் நஞ்சியர், வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளை உலக ஆசிரியர், திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமுனிகள் என்று அப்படி ஒரு வரிசை வரும். இந்த வரிசையில் வடக்கு திருவீதி பிள்ளையின குமாரர்கள் ரெண்டு பேர், ஒருவர் பிள்ளை உலக ஆசிரியர், லோகாச்சாரியர் என்று சொல்வார்கள். அவர் வைணவத்தினுடைய இரகசிய நூல்கள், நிறைய இரகசிய நூல்களை எழுதியிருக்கிறார். அஷ்டதசா ரகசியம் என்று பறை 18 மறை நூல்களை அருளி செய்திருக்கிறார். அவற்றுள் ஸ்ரீவசனபூஷணம் என்கிற நூல் ரொம்ப அற்புதமானது. அது தெரிந்து கொண்டாலே வைணவத்தினுடைய தத்துவங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதையும் மணவாள மாமனிகள் கொண்டாடுகின்றார்கள். ஆர் வசனபூடனத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார். எப்படி அங்க சொன்னாரோ, திருவாய்மொழிக்கு ஒப்பாக ஒரு நூல் இல்லை, சடகோப்பிற்கு ஒப்பாக ஒருவர் இல்லை என்று எப்படி சொன்னாரோ, அதே மாதிரி இங்கேயும் சொல்லுகிறார். யாருக்கு தெரியும் ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய ஆழ்பொருள்ங்கிறார். பொருள் தெரியும், ஆழ்பொருள் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்ன தெரியும். ஆறது சொல் நேரில் அனுட்டிப்பார். அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் வசனபூஷணத்தில் உள்ளதை பிராக்டிக்கலாக அனுஷ்டிக்கிறவங்க ரொம்ப அரிது என்கிறார். சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, விளக்கமாக சொல்லுவாங்க, படித்து படித்து சொல்லுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை எப்படி கடைபிடிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்கிறார் மணவாள மாமுனிகள். ஒருவர் உண்டாகில், அப்படி யாராவது ஒருத்தவங்க இந்த வசனபூஷணத்தை நல்லா படித்து அதில் உள்ளபடி நடந்துக்கிட்டா, அத்தனை காண் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்றோ அது, அவரை தவிர வேறு யாராவது செய்ய முடியுமா? அதுக்கே ஒரு வைராக்கியம், அதுக்கே ஒரு சக்தி, அதுக்கே ஒரு திறன், அதுக்கே எம்பெருமானுடைய திருவருள், அதற்கே ஆழ்வாருடைய திருவருள், அதற்கே ஆச்சாரியனுடைய அந்த அனுகிரகம், கருணை எல்லாம் அல்லவா வேண்டும் என்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீவசனபூஷணன் எழுதிய பிள்ளை உலகாசிரியர், அவருடைய திருத்தம்பி அழகிய மணவாள பெருமாள் நாயனார், அவர் திருப்பாவை, அமலநாதிபிரான், கண்ணினும் சிறுத்தாம்பு எல்லா நூல்களுக்கும் அவர் அற்புதமான வியாக்கியானங்களெல்லாம் செய்திருக்கிறார். அவர் எழுதின ஒப்பற்ற நூல் ஆச்சாரிய ஹிருதயம். அந்த ஆச்சாரிய நூல் ஹிருதயம் நூலை எழுதி பெரும்புகழ் கொண்டவர். இந்த ஆச்சாரிய ஹிருதயம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப அற்புதமான நூல். 234 சூத்திரங்கள், 4 பிரகரணங்கள், ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இதில் ஆச்சாரிய அப்படிங்கிற அந்த சப்தம், அந்த ஒலி நம்மாழ்வாரையும், ஹிருதயம் என்பது அவருடைய திருவுள்ளத்தையும் குறிக்கும். நம்மாழ்வாரின் திருவுள்ளத்தை பற்றிய நூல் என்று இந்த நூலை சொல்லலாம். திருவாய்மொழியில் என்ன விஷயம் இருக்குது, எதைத்தான் அவர் சொல்ல வர்றார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆச்சாரிய இருதயத்தை வைத்து கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நூலின் மூலமாக வேதங்கள், எம்பெருமான் ஏன் அவதாரம் எடுத்தான், வேதங்களை ஏன் கொடுத்தான், வேதங்களை சாஸ்திரங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதில் தமிழ்மொழியினுடைய சிறப்பு என்ன, நம்மாழ்வாருடைய சிறப்பு என்ன, அவர் அருளி செய்த திருவாய்மொழியினுடைய தனிப்பெருமை என்ன, அவர் அருளி செய்த திவ்யதேசங்களுடைய தனிப்பெருமை என்ன, அப்படிப்பட்ட பல நுட்பமான செய்திகளை எல்லாம்
இந்த நூலிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த நூல் ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தில் உள்ள சொற்களையே கொண்டு அக்காலத்திலே செல்வாக்காக இருந்த பல வேத உபநிடத புராண இதிகாச நீதி நூல்களில் உள்ள வடமொழி தொடர்கள் இதெல்லாம் இணைத்து சொல்லியிருப்பார். அது மணிப்பிரவாளம் என்று அந்த காலத்திலே சொல்லுவார்கள். எல்லா சூத்திரங்களாக இருக்கும், உரைநடை சூத்திரங்களாக இருக்கும். இதை தலைக்கீழாக மனப்பாடம் செய்து ஒப்பிப்பவர்களெல்லாம் உண்டு. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருக்கணும். தோப்பு சுவாமின்னுட்டு ஒரு சுவாமி, அவர் ஒரு நாள் இரவு ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னாலே சென்னையிலே ஒரு மாநாட்டுக்கு சென்றிருந்த பொழுது என்னிடத்திலே அந்த நூலை கொடுத்து விட்டு, இந்த சூத்திரங்களை எல்லாம் சொல்லுகின்றேன் பார்த்து கொண்டே வா என்றால், விடிய விடிய அந்த சூத்திரங்களை அவர் சொன்னதை கேட்டவுடனே இப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றார்களே என்று நினைத்து நான் வியந்து போனேன். அதிலே ஆசிரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் மிக குறைந்த சொற்களை அந்த இணைப்புக்காக மட்டுமே அவர் பயன்படுத்தி இருப்பார். அது வந்து இரும்பு கடலை என்பார்கள். சாதாரண கடலையே நமக்கு வாயில் போட்டால் பல்லு உடஞ்சிடும், இரும்பு கடலையை போட்டு மெல்ல முடியுமா? ஆனால் இதை அப்படி படிக்கிறது அவ்வளவு கஷ்டம், அதனால் அதுக்கு இரும்பு கடலை என்றார். இதற்கு மணவாள மாமணிகள் ஒரு அருமையான உரையை எழுதியிருக்கிறார். ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மூல நூலுக்கு கொஞ்சமும் குறையாத கடினத்தன்மை அவர் எழுதியிருக்கிறார், ரசமாக எழுதியிருக்கிறார். அது வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். யாராவது ஒரு குருவின் இடத்துல போய் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொற்கள் எல்லாம் எங்கே வருகின்றன, எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும். இதற்கு ஒரு தமிழாக்கம் மிக 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 அற்புதமாக செய்திருக்கிறார் புவனகிரி புருஷோத்தம நாயுடு, ஏகாங்கி சுவாமிகளினுடைய தம்பி குமாரர், மிகச்சிறந்த தமிழறிஞர், ஈட்டின் தமிழாக்கத்தை செய்தவர். அவர் ரொம்ப அருமையான முறையிலே இதை செய்திருக்கின்றார். இது 4 பிரகரணங்களை கொண்டது. முதல் பகுதியிலே பல்வேறு கேள்விகளை எழுப்பி பதிலை ஆராய்கிறார். எதற்காக வேதங்கள் கொடுக்கப்பட்டன, சாஸ்திரங்கள் ஏன் கொடுக்கப்பட்டன, வேதத்துக்கும் நம்மாழ்வார் பாசுரங்களுக்கும் ஒரு பெரிய கம்பேரேட்டிவ், ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணுறார். அப்படி சொல்லிட்டு எதுக்காக என்ன, நம்மாழ்வாருடைய உயர்வு என்ன, நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினுடைய உயர்வு என்ன ஆகிய விஷயங்களெல்லாம் இதிலே அக்கு வேறு ஆணு வேறாக அலசப்படுகின்றன. இவைகளெல்லாம் வாத பிரதிவாதங்களாகவே மிக நுட்பமான முறையிலே விளக்குவது தான் இந்த நூலினுடைய சிறப்பு. அதில் 2ஆம் பகுதியிலே ஆழ்வாருடைய பக்தி அனுபவத்தின் தன்மையை அனாயாசமாக விளக்குகின்றார். குறிப்பாக அவருடைய நாயகி பாவத்தினுடைய சிறப்பு, அகத்துறையிலே ஏன் திருவாய்மொழி பாசுரங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன, அதனுடைய சுவாபதேசம் அதாவது உட்கிழக்கை கருப்பொருள் இறைச்சி பொருள் என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே அது என்ன என்பதையெல்லாம் மிக விரிவாக எடுத்துரைக்கின்றார். அதில் 3rd part 3ஆம் பிரகரணம் அல்லது 3ஆம் பகுதியிலே பல்வேறு திருத்தலங்களிலே எழுந்திருள் இருக்கக்கூடிய இறைவனுடைய குணங்கள், இந்த பாசுரங்களை ஏன் இவங்க தூது விடணும், அதனுடைய பொருள் என்ன, இன்னும் மேலே போயிட்டு பகவத்கீதையை நம்ம கொண்டாடுகின்றோமே அந்த பகவத்கீதைக்கும் திருவாய்மொழிக்கும் என்ன ஒப்புமை, பகவத்கீதையை விட ஆழ்வாருடைய உபதேசம் எப்படி சிறந்தது என்பதையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக விளக்குகின்றார். 4ஆம் பகுதி 4வது பிரகரணம் அந்த 4வது பிரகரணத்திலே திருவாய்மொழியினுடைய சாரமான கருத்து, ஒவ்வொரு பதிகத்துக்கும் திருவாய்மொழியில் பார்த்தீங்கன்னா அந்த பதிகத்தை 10, 1, 2, 3 அந்த ஒரு 10 ஒவ்வொரு திருவாய்மொழி அதில் ஒவ்வொரு பாசுரம் அப்படின்ட்டு சொல்லி அதனுடைய ஸ்பெஷாலிட்டி சிக்னிஃபிகன்ஸ் தனித்தன்மை என்ன, இறைவன் திருவருளால் ஆழ்வார் பெற்ற ஏற்றம் என்ன முதலிய விஷயங்களை எல்லாம் விளக்குகின்றார். அதில் தான் வைகாசி விசாகத்தில் பிறந்த ஆழ்வாருடைய உயர்வு, அவர் பாடிய திருவாய்மொழியின் சிறப்பு இவற்றை பற்றிய செய்திகளையெல்லாம் இந்த ஆச்சாரிய ஹிருதயமானது மிக அற்புதமாக விளக்குகிறது. அதன் அடிப்படையிலே தான் மணவாள மாமுனிகள் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு தென் குறுகை குண்டோ ஒரு பார் தனில் ஒக்குமூறுன்னுட்டு, அவர் பிறந்த ஊருக்கு நிகரான ஊர் இல்லை, அவர் பாடிய திருவாய்மொழிக்கு நிகரான ஒரு பிரபந்தம் இல்லை, அவர் மாதிரியான ஒரு ஆழ்வாரே இல்லை, அவர் அவதரித்த விசாக நட்சத்திரம் வைகாசி விசாகத்துக்கு இணையான ஒரு நட்சத்திரமே இல்லை. இது ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. அவர் அவதரித்ததனால் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்றம், அவர் பாடியதாலே திருவாய்மொழிக்கு ஏற்றம், அவர் அவதரித்ததாலே தென் குறுகைக்கு. இதான் ரொம்ப அற்புதமான விஷயம். அந்த எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு புலவர் ஒருத்தவர் இருந்தார்,
அவர் காசினி சித்தர் என்று சொல்லுவார்கள். நம்மாழ்வானுடைய பெருமையை அந்த குருகையின் தென் குருகூர் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த குருகூர் ஆழ்வார் திருநகரி என்று சொல்லக்கூடியது. இப்போது இந்த உற்சவம், ஆழ்வார் உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு நாயை வளர்க்கிறார். அந்த நாய் அந்த ஆழ்வார் திருநகரி, ஆழ்வார் திருநகரத்துக்கு இந்த கரையில் அவர் தாமிரபரணியில் இருக்கிறார், ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்துருக்கிறார், நம்மாழ்வாரையே சிந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த பக்கத்தில் அந்த தென் குருகை என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார் திருநகரி, அங்கே போய் இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களெல்லாம் பாடிவிட்டு அந்த பிரசாதங்களெல்லாம் கொடுப்பார்கள் இல்லையா, எல்லாம் முடிஞ்சவனே, சாற்று மறையெல்லாம் முடிஞ்சவனே, அதையெல்லாம் எல்லாரும் அதிலே வந்து அன்பைத்து அதையெல்லாம் பெற்று சாப்பிட்டு விட்டு அந்த இலையை போடும்பொழுது இந்த நாய் அங்கே போயிட்டு அந்த இலையிலே இருக்கக்கூடிய அந்த சேஷம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதையெல்லாம் அது சாப்பிட்டு விட்டு அப்படியே மறுபடியும் இந்த சித்தர்கிட்ட வந்துடுமா. ஒரு நாள் அப்படி போய்விட்டு அந்த நாய் வருகின்ற பொழுது தாமிரபரணியிலே தண்ணீர் வந்து விட்டது. பாதி தூரம் நாய் வந்தவொடனே நாய்க்கு மூச்சு திணறுது, பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல, திணறி திணறி நிற்கிது. அப்பொழுது அது நீந்த முடியாமல் தன்னுடைய ஆவியை விட்டது. அது ஆவியை எப்படி தெரியுமா விட்டதாம், கபாலம் வெடித்து ஒரு அற்புதமான ஜோதி மேலே போவதை இந்த சித்தர் இந்த கரையிலிருந்து பார்க்கிறார். அவருடைய மனசு பொறுக்கலை. அந்த நாய்க்கு மோட்சம் கிடச்சிடுச்சு. எப்படி மோட்சம் கிடச்சிது, அந்த நாய் திருவாய்மொழி படித்ததா, அந்த நாய் வந்து பெருமாளை கும்பிட்டதா, ஒன்றும் கிடையாதே, ஒரு வைஷ்ணவனாக பிறந்ததா, வைஷ்ணவ நெறியின் பிரகாரம் இருந்ததா, ஒன்றுமில்லையே, அந்த நாய்க்கே மோட்சம் கிடச்சிடுச்சு. அந்த மோட்சம் பெருமாள் கொடுக்கலையா, அந்த மோட்சம் ஆழ்வாரின் திருவாய்மொழியை பாடிய அன்பர்கள் உண்ட அந்த சேஷத்தை உண்டதானாலே கிடைத்த ஒரு பெரும் பலன் என்று பாடுகின்றார். வாய்க்கும் குருகூர் வீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பதமளித்தாய், நாய்க்கும் பதமளித்தாய், அந்த நாயோடு இந்த பேயனையும் சேர்த்தால் பொழுதோ, இறங்கி பாடுகிறார். அந்த நாய்க்கு கிடைச்ச நற்கதி, அதனால தான் அடிநாயேன் வணங்கினேனே, நாயேன் என்றால் ஒரு நாய்க்கு கூட வந்துருச்சு, அதை விட நான் கேவலமாக போயிட்டேன், நான் மனுஷனாக பிறந்து என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா. நாயேன் வந்தடைந்தேன் நல்கியனை ஆட்கொண்டருளை என்னிட்டெல்லாம் பாடுறாருன்னா எல்லாம் இந்த இப்படிப்பட்ட நாயும் உண்டு. அது சொல்கிறார், வாய்க்கும் குருகூர் வீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பதமளித்தாய், அந்த நாயோடு இந்த பேயனையும் சேர்த்தால் பொழுதோ, பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லும் ஞான தமிழ்க்கடலே. அவர் கவி சொன்னாரன்னா, அதாவது ஒரு குழந்தை பாட்டு பாடுதுன்னா பெரியவர் நல்லா ஆழ நல்லா பாடுமா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல பாட்டு கேட்கணும்னா எப்படிங்க கேட்பாங்க, உட்காந்துக்கிட்டு கேட்க மாட்டாங்க, ஹாயாக படுத்துக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு கேட்டால் அது ஒரு சுகம் இல்லையா. பெருமாள் ஏற்கனவே குளிர்ச்சியான பாம்பனையில் இருக்கிறார், இப்போ ரேடியோ இல்லை, இப்போ திருவாய்மொழி தான் அவருக்கு அவ்வளவு இனிமையாக காதலை விழுகிறது. எல்லாத்தவற்றையும் நிறுத்தி விடுகிறார், ஆழ்வாருடைய அருந்தமிழை பருக வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த இடத்துல அப்படிப்பட்ட, அதனால தான் அவர் மகுடம் சாய்த்திருக்கிறாராம். பெருமாள் மகுடம் சாய்க்கும்படி கவி சொல்லும் ஞான தமிழ் கடலே, ஞான தமிழ் திருவாய்மொழிங்கிறது. இதை யார் சொல்கிறார், அந்த சித்தர் சொல்கிறார். ஒரு தனிப்பாடல் இது. இப்படி அந்த திருவாய்மொழி, அதனால தான் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோப்பருக்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு தென் குருகைக்கு உண்டோ ஒருபார் தனில் ஒக்கும்பூர் என்ன சொன்னார் ஆச்சாரியருடைய சூத்திரக்காரர். நம்மாழ்வானுடைய சிறப்பை சொல்லத் தொடங்குகிறார். இப்போ வால்மீகி ராமாயணம் எழுதினாருங்க. நான்முகன் திருவருளாலே, அதாவது பிரம்மாவினுடைய திருவருளாலே ராமாயணம் தோன்றியது. ஆனால் அந்த ராமாயணத்தை எடுத்து இப்போ திருவாய்மொழியோடு போயிட்டு கம்பேர் பண்ணுறார். ராமாயணத்தை பரட்டி பார்க்குறார், திருவாய்மொழியை பரட்டி பார்க்குறார். ராமாயணத்தில் என்ன வருது, ராமன் கதை மட்டுமா வருது, அது பாட்டுக்கு அது வருது, அதில் என்னென்னமோ எல்லாம் வருது, ராமகதை மட்டும் பேசலை, அதில் எத்தனையோ செய்திகள் உண்டு. கங்கை பிறந்த கதை, அதில் மற்ற தேவதைகளை பற்றிய விஷயம், எவ்வளவோ விஷயங்கள் வருது. அப்போது ஒரு பியூரிட்டி இல்லை அதில், அதில் மற்ற கதைகளெல்லாம் கலந்ததினாலே ஒரு அது ஒரு பகவத் விஷயம் என்று திருவாய்மொழியை சொல்கிறோம் இல்லையா, இது பகவத் விஷயமும் இருக்குது, அது பகவத் விஷயம், ராமகதையிலே பகவத் விஷயமும் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேற்றுமை பார்த்து இது வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கிறது, வேறு கலப்பில்லாமல் இருக்கிறது. அடல்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, இதில் கொஞ்சம் கலப்பு இருக்குது, சுவைக்காக பல விஷயங்கள் எல்லாம் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன, உலகியல் விஷயங்களெல்லாம் நிறைய இருக்கின்றன அப்படிங்கிறதால. இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ராமாயணம் தான் ரொம்ப பெரிய நூல். கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியள் வாழும் சராசரமுற்றமும் நட்பாலுக்குள் வைத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே அப்படின்ட்டு ஆழ்வார் பாடி இருக்கிறார் இல்லையா.
அவர் பண்ண ராமாயணத்தை விட அவர் பண்ண திருவாய்மொழி வஸ்தியங்கிறார் ஆச்சாரியதேய சூத்திரகர். அதுக்கு காரணத்தை சொல்கிறார், அதில் பாக்கி செய்தி எல்லாம் இருக்குது, அதனால் அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்படி தான் பண்ண முடியும், அதை விட ஏதாவது ஒரு பெட்டர் பாயிண்ட் இருக்கா அப்படின்ட்டு தான் பார்க்கலாம். அதனால தான் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு அப்படிங்கிறார். திருவாய்மொழிக்கு இணை கிடையாது, அந்த இணை ராமாயணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ராமாயணத்தில் இப்படி ஒரு குறைபாடு இருக்கே, பாக்கி விஷயமெல்லாம் வருதே, திருவாய்மொழியில் அந்த விஷயம் வரலையே, அது பகவானை பற்றி தானே சொல்லுது அப்படின்னுட்டு அதை தூக்கி அப்படி வைக்கிறார். அடுத்து எடுக்கிறார் மிகச்சிறந்த விஷ்ணு புராணம், புராண ரத்தினம் அப்படின்ட்டு சொல்லுவோம், பராசர முனிவர் பாடினார். ஆனால் அவர் தானாக பாடல, ஹி வாஸ் இன்டியூஸ்டு, புலத்தியன் என்கிற ரிஷியாலே தூண்டப்பட்டு அதை பாடினார். இப்படி இதிகாச புராணங்கள் பாடியமைக்கு மூல காரணமாக ரிஷிகளினுடைய தூண்டுதல்கள் இருந்தன. அப்போ அங்கே பகவான் உள்ளிருந்து தூண்டலை, ரிஷிகள் தூண்டுகிறார்கள், இந்த கதையை பாரு, இந்த கதையை படி, இந்த கதையை சொல் அப்படின்னுட்டு. ஆனால் ஆழ்வார் அவர் பாட்டும் உட்கார்ந்துருக்கிறார், நீ எழுதுன்னுட்டு யார் உள்ளே இருந்து பகவான் அது அழகாக சொல்கிறார், என்னை தன்னாக்கி என் மூலம் கவி பாடிக்கொண்டானுங்கிறார். கையெழுத்து என் கையெழுத்து அவன் போட்டுட்டு போயிட்டான் என் கையெழுத்து மாதிரி, இதைத்தான் சொல்கிறார். இதுதான் அற்புதமான விஷயம். அப்போ திருவாய்மொழியை தம்முடைய திருவாக்கால் சொல்லவில்லை, இறைவன் நம்மாழ்வாரை ஒரு கருவியாக்கி தன்னுடைய பெருமையை தானே வெளிப்படுத்தினான், அதுதான் திருவாய்மொழி. என்னை தன்னாக்கி என் நாமுதல் வந்து புகுந்து தப்புதல் அறத்தன்னை வைகுந்தனாகத்தான் சொல்லால் தானே துதித்து. யார் சொல்றது? இது அவரே சொல்றார். இதைத்தான் சொல்றார், என் சொல்லால் யான் சொன்ன இன்கவி என் பித்தான் என்னிட்டு ஆச்சரிய இருக்கார். இதுக்கு ஆதாரம் நம்மாழ்வார் பாசுரமே எடுக்கிறார், இன்கவி பாடும் பரமகவிகள் இல்லையா, இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை அவனே காவி கவி பாடிக்கொண்டான் என்கிறார். வைகுந்தநாதனே என்னை கவி பாடச் செய்தான் என்கிறார் நம்மாழ்வார். அப்ப ரிஷிகள் பாடியதற்கும் நம்மாழ்வார் பாடுவதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. இந்த அடுத்து எடுக்கிறார், ரிஷிகள் தவம் செய்தார்கள், ஞானம் பெற்றார்கள், அந்த ஞானத்தின் விளைவாக தாங்கள் எந்த அளவுக்கு எம்பெருமானை உணர்ந்தார்களோ அந்த அளவிற்கு மட்டுமே இறைவனை பாடினார்களே தவிர தங்களுடைய சுய அனுபவமாக, தங்கள் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக, தன்பின் அன்பின் பெருக்காக அவர்கள் பாடவில்லை. ரிஷிகள் அவரவர் முயற்சிக்கு, ஒருவருக்கும் ஒருவர் மாதிரியான தோற்றம், அதனால தானே ரிஷிகள் இஷ்டத்துக்கு புராணங்களை எழுதினார்கள், அவர்களுக்கு எப்படி காட்சி தந்தாரோ அப்படி தானே எழுதினார்கள். காரணம், அவர்கள் முயற்சியால், தன்னுடைய முயற்சியால் இறைவனை உணரத் தலைப்பட்டவர்கள். அந்த முயற்சி எவ்வளவு இருக்கோ அந்த முயற்சியின் அளவுக்குத்தான் பரம்பொருளை, பிரம்மத்தை அவர்களால் உணர முடிந்ததே தவிர முழுமையாக அவர்களாலே உணர முடியவில்லை. அதனால தான் ஒரு ரிஷிகளுக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் இந்த வேறுபாடுகளெல்லாம், ஸ்டேட்மெண்ட் வேறுபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேறுபாடுகள் நிகழ்வதற்கு காரணம் அவரவர் முயற்சி, அவர்களுடைய தகுதி, அவர்களுடைய உழைப்பு, இதை ஒட்டித்தான் அவர்களுக்கு இறைவன் தன்னை காணும்படியாக செய்வித்தான், அந்த அளவுக்கு மட்டுமே கொடுத்தான். ஆனால் நம்மாழ்வார் விஷயமே வேறு. நம்மாழ்வார் விஷயத்தில் இறைவன் அவருக்கு மயர்வர மதிநலம் அருளினான், இறைவனே வந்து அவருக்கு எல்லா ஞானத்தையும் அருளி தன்னை காட்டி கொடுத்தான். அதனால தான் ஆழ்வார்கள் வாக்கிலே பார்த்தோம்னா வேறுபாடு தெரியாது, பேசியதே பேசுகின்றவர்கள் கிளிகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மாழ்வார் விஷயமே வேற, ஒரு காரணமும் பற்றாமல் இறைவனே அருளிய ஞானத்தினாலே, அதைத்தான் மயர்வர மதிநலம் அருளினான் என்கிறார். பக்தி நிலை அடைந்து அந்த பக்தி நிலை முற்றி அது பரம பக்தியாகி அதனுடைய உச்சபட்ச வெளிப்பாடாக, அதிகபட்ச வெளிப்பாடாக அவர் பிரேம பாவத்தை அடைந்து, எந்த ரிஷிகளும் இந்த பாவத்தை அடையவில்லை, அன்பு பெருக்கெடுத்து காதலாகி கசிந்து என்று சொல்கிற நிலை ரிஷிகளுக்கு இல்லை. அகம் கரைந்து அவர்கள் ஞானத்திலே பாடினார்கள், அதில் உருக்கம் கிடையாது. இவர் நெஞ்சு உருகி பாடுகின்றார், அழுதும் தொழுதும் அற்புத தமிழிலே பாமாலைகள் சுட்டிய பெருமை ரிஷிகளுக்கு இல்லை. அது சடகோபர்க்கு உண்டு, அதனால தான் உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர். ரிஷிகளினுடைய வாக்கை மிஞ்சிய ஒரு நெளிவு, ஒரு சுழிவு, ஒரு இணக்கம், ஒரு உணுக்கம், ஒரு உணர்ச்சி, இதெல்லாம் நம்மாழ்வாருடைய திருவாக்கிலே நம்மாலே காண முடியும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாசுரத்தை சொல்லலாம். இப்போது கண்ணனுடைய பெருமை ஒரு திருவாய்மொழியிலே பாடத் தொடங்குகின்றார். கண்ணன் பல்வேறு விதமான நிலைகளை புரிந்தவன், அவன் வெண்ணையை திருடினான்,
அவனை பற்றி பலரும் தாயான யசோதையிடம் போய் புகார் கூறுகின்றார்கள். ஒரு குழந்தையின் மீது வருகின்ற பழிச்சொற்களை பொறுக்க முடியாத அந்த அபலைத்தாய் யசோதை என்ன செய்வது, எப்படி தண்டிப்பது, எப்படி திருத்துவது என்று தெரியாமல் ஒரு பழந்தாம்பால் அவனை இழுத்து வந்து அடித்து அவனுடைய இடுப்பிலே அந்த கயிற்றை கட்டி ஒரு உரலோடு பிணைத்து விடுகின்றான். இதுதான் காட்சி. இது பாகவதத்தில் இருக்கக்கூடிய காட்சி. இதை கண்டு உள்ளம் உருகுகின்றார் நம்மாழ்வார். தேவாதி தேவனான தேவர்களுக்கும் எட்டாத எந்த ரிஷிகள் அவனுடைய திருவடிகளை காண அல்லும் பகலும் அனவரதமும் உண்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியாத புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தபம் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட ரிஷிகளுக்கும் எட்டாத அந்த இறைவனை ஒரு ஆயர்குலப்பெண் இப்படி கயிற்றால் கட்டி வைக்க முடிந்தது என்று சொன்னால் உலகங்களையெல்லாம் கட்டக்கூடிய பெருமாள் இந்த பெண் கட்டிய கட்டுக்கு கட்டுப்பட்டு உரலோடு பிணைந்து அழுதும் தொழுதும் நின்று கொண்டிருந்தானே அவனுடைய எளிமையை கண்டு அப்படியே உருக்கப்படுகிறார், உருகுகின்றார் ஆழ்வார். நீர்ப்பண்டமாக உருகினார். ஒரு ஐஸ் கட்டி வெயில் பட்டால் எப்படி உருகுமா அப்படி அப்படி உடம்பே உருகியதான். உள்ளம்தானே உருக வேண்டும், உடம்பே உருகியதான். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறலடிகள் மத்துரு கடைவெண்ணெய் களவினில் உறவிடை அப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழுவே. எத்திரம் 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 என்கிற வார்த்தையே அவருக்கு திரும்ப 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 ஒலிக்கிறது. அப்படியே மயங்கு விழுகின்றார். எத்தனை காலம்? 3-6 மாதம் மோகித்து கிடந்தார். இந்த மோகம் ரிஷிகளுக்கு இல்லையே. எம்பெருமானுடைய பெருமைகளையும் லீலைகளையும் குறித்து ரிஷிகள் இந்த அளவு மோகித்து கிடந்து பாடவில்லை, பாடுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை என்பதனாலேதான் உண்டோ திருவாய் மொழிக்கு ஒப்பு அப்படிங்கிறார். அப்போ நம்மாழ்வாருடைய அன்புக்கு ஏற்றம் அதிகம். இன்னொரு விஷயம், ரிஷிகள் வேதம் பயின்றவர்கள், யோகத்தினாலே இறைவனை காணுகின்ற திறன்மிக்கவர்கள். இவை இரண்டும் அவர்களுக்கு ஒரு முழுமையான தெளிவை தருவதற்கு வாய்ப்பில்லை. சுயமுயற்சி என்னும் வெளிச்சத்திலே இறைவனை கண்டவர்கள். இந்த வெளிச்சம் ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் ஒவ்வொரு அலகில் இருக்கும். மேக்னிடியூடும் யூனிட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த காட்சியை தெளிவோடு சொல்ல இயலவில்லை. ஏதோ அப்படியே பார்த்து சொன்னாங்க. ரிஷிகளின் வாக்கிலே கொஞ்சம் மாறுபாடுகள் எல்லாம் உண்டு. அதே மாதிரி இறைவனிடத்திலே போய் அவர்கள் கேட்கிறார்களே வரங்கள், அந்த வரங்களிலே ஒரு பெருமையோ தெளிவோ இருக்கிறது என்று சொன்னால் இல்லை. அவர்கள் அந்த உத்தரகாண்டத்தை விட கர்மகாண்டம் என்று சொல்லுகின்ற அந்த பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தில் தான் அதிகமாக அவர்கள் ஆட்படுகிறார்கள். காமியார்த்தமாக யாகங்கள் நிறைய செய்வார்கள். பார்க்கடலை கடைந்து கொடுத்த இறைவனை வைத்து கொண்டு தேவர்கள் உப்புச்சாறு என்று சொல்லப்படுகின்ற சாவா மருந்து மூவா மருந்து என்று சொல்லப்படுகின்ற அமுதத்தை கேட்டார்களே தவிர எதிர்க்கே நிற்கக்கூடிய 6வது அமுதமான அன்றைக்கன்றைக்கு 6வது அமுதமான அந்த இறைவனையே கேட்கவில்லையே. அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு மதிநலம் இருந்ததே தவிர அதிலே மயர்வு இருந்தது. எதை கேட்க வேண்டும் என்கிற தெளிவு கூட ஆனானப்பட்ட தேவர்களுக்கு இல்லை, ரிஷிகளுக்கு இல்லை. அது மட்டுமில்லை, பலர் ஆசாபாசங்களை விடாமல் சமயத்திலே அதாவது இந்த இந்த பந்தத்திலே போய் மாட்டிக்கொண்டு தவித்தவர்கள் எல்லாம் உண்டு. இப்போ விஸ்வாமித்ர மகரிஷி அவர் திருசங்க சொக்கத்தை ஏற்படுத்தும் போது நான் ஏற்படுத்தியே தீர்வேங்கிறார். அப்புறம் அதனால் தவ வலிமையெல்லாம் குறையுது. அப்புறம் மேனகையோடு போய் வாழ்கிறார், நிறைய கோபப்படுறார். அதே மாதிரி இன்னொரு ரிஷி பார்த்தீங்கன்னா எப்பயோ இறந்து போன தன்னுடைய புத்திரனை மீட்டு கொடுக்க வேண்டும்னு புத்திர சோகத்தில் துடிக்கிறார். அவர் கண்ணனையே அதுக்காக தான் நம்புகிறார். தனக்கு மோட்சம் கொடுத்து தன் பிள்ளைக்கு மோட்சம் கொடுன்னு கூட கேட்கல. இப்படிப்பட்ட நிலை அதாவது ஆசையை விடாது வாழ்ந்தவர்கள் என்று பல புராணங்களிலே நமக்கு காணப்படுகிறது. ஆனால் நம்மாழ்வாருடைய நிலை வேறு. அவர் இறைவன் அருளால் இறைவனை கண்டவர். தன்னை காணும்படி தானே வலிய போய் நம்மாழ்வாருக்கு அருள் செய்தான். அதனால தான் முதல் பாசுரத்தை பாடும் பொழுதே இந்த ஆசாபாசங்களெல்லாம் என்னை விட்டு போக வேண்டும் என்பதையே பிரார்த்தனையாக வைத்தார். முதல் பாசுரம் என்ன? பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் இன் நீன்ற நீர்மை இனியாம் உறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய்ப் பிறந்த இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே
என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்று இறந்த காலத்திலே சொன்னதினாரே நம்மாழ்வார் அவதாரம் செய்த பிறகு இறைவன் இன்னொரு அவதாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவரே நம்மாழ்வாராக கிருஷ்ணதிஷ்ண தத்துவமாக அவனே அவதாரம் செய்த பிறகு இன்னொரு அவதாரம் செய்ய வேண்டிய ஒரு நிலையே இல்லை. பையன் தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் அப்பா என் மறுபடியும் அவர் வேலைக்கு போய் துன்பப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது அல்லவா? அதைத்தான் சொல்கிறார், நீ வீட்டில் இரு, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி. என்னின்ற யோனியுமாய் பிறந்த இமையோர் தலைவா, இனி பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணனாக ராமனாக பிறந்து நான்கு பேர் பாராட்டினால் எட்டு பேர் திட்டும்படியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த திருவாய்மொழியை கேளு, கேட்டு அருளாய். முதல் முதல்ல ஆடர் முதல் பாடலிலே உத்தரவு சொல்லுகின்றார். இது இந்த அமைப்பு ரிஷிகளுடைய அந்த இதில் வராது இல்லையா, அந்த வெர்சஸில் வராது இல்லையா? ரிஷிகள் காடுகளிலே கிடைத்ததை உண்டு வாழ்ந்தார்கள், காற்றை உணவாக உண்டார்கள், காய்ந்த இலைகளையும் அந்த பிஞ்சுகளையும் காய்களையும் உணவாக கொண்டார்கள். காய்கனி, இலை, காற்று, நீர் ஆகியவற்றை உண்டு தவம் செய்தார்கள். ஆனால் ஆழ்வார் மாறன் என்று பெயர் படைத்தவர். அவர் பால் உண்ணவில்லை, பழம் உண்ணவில்லை, எதையுமே செய்யவில்லை. நேராக தவிழ்ந்து போய் ஆதிநாதன் சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த புளிய மரத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். எத்தனை வருஷம், ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, மூன்று வருஷமா, நான்கு வருஷமா? பதினாறு வருடங்கள். ரிஷிகள் ஏதோ கிடைத்த காய்கறிகளை உண்டார்கள், இல்லை காற்றியாவது உண்டார்கள். ஆனால் இவருக்கு அப்போது சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு வந்து சரியாக வருமா, உடம்பு வளருமா? ஆனால் இந்த ஆழ்வார் பார்த்தீங்கன்னா நல்ல தேஜஸாக இருக்கிறார், நல்ல சாப்பாடு சாப்பிட்டவனை விட நல்லா. 16 வருடம் ஆழ்வார் தீர்த்தம் கூட அருந்தவில்லையே, ஆயினும் அவர் நாளுக்கு நாள் பிரகாசத்தோடு இருந்தார். மதுரகவி ஆழ்வார் அவரை போய் பார்க்கும் பொழுது அவர் சாப்பிடாமல் 16 ஆண்டுகாலம் இருந்தவராகவே அவருக்கு தெரியவில்லை. அத்தனை பிரகாசம், அத்தனை ஜொலிப்பு, அத்தனை ஒரு உடம்பிலே அந்த சக்தி எல்லாமே அவருக்கு இருந்தது. அது எப்படி இருந்தது? உணவு உண்ணாமல் இருக்க முடியுமா என்று சொன்னால் அவர் உணவு உண்டார். 16 ஆண்டுகாலமும் அவர் உணவு உட்கொண்டார், தாரக போஷக போக்கியங்களோடு இருந்தார். ஆனால் ரிஷிகள் காட்டிலே கிடந்த காய்களையும் கனிகளையும் உண்டு வாழ்ந்தார்கள், ஆனால் நம்மாழ்வார் கண்ணனையே உண்டு வாழ்ந்தார். அதுதான் வித்தியாசம், ரிஷிகளுக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள வித்தியாசம். உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே. நம்மாழ்வாருக்கு காய்கனி, இலை, நீர், தாரகம், உண்பது, பருகுவது, தின்பது, மூச்சு விடுவது, பேசுவது எல்லாம் கண்ணன் தான். இதுதான் நம்மாழ்வாரனுடைய நிலை. ரிஷிகளுக்கு மாறுபட்ட நிலை இந்த இடம்தான். வியாசர், வசிஷ்டர் முதலிய ரிஷிகள் தம் புதல்வர்களை இழந்த அந்த பிரிவாற்றாமை தாங்காமல் வருந்தியது புராணங்களிலே தெரிந்தது, அது நிறைய கதைகள் இருக்கிறது. ஆனால் நம்மாழ்வார் வருந்தினார், தன்னுடைய பிள்ளை காணவில்லையே என்று வருந்தவில்லை, தன்னுடைய பிள்ளை போய்விட்டானே என்று வருந்தவில்லை, தனக்கு இல்வாழ்க்கை இல்லையே என்று வருந்தவில்லை, தன்னுடைய தவம் தொலைந்து விட்டதே என்று வருந்தவில்லை, தனக்கு சக்தி இல்லையே என்று வருந்தவில்லை, தனக்கு இல்லற வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று வருந்தவில்லை. அவருடைய வருத்தமெல்லாம் ஒரு பிரிவுதான், அவர்கள் பிரிவினால் வருந்தினார்கள், இவரும் பிரிவினால் வருந்தினார். இவருக்கு எப்பொழுதெல்லாம் கண்ணன் மனதிலே காட்சி தரவில்லையோ, கண்ணனை எப்பொழுதெல்லாம் பிரிந்து விட்டாரோ, பிரிந்து விட்டதாக இவர் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறாரோ, அப்பொழுதெல்லாம் அந்த பிரிவாற்றமை தாங்காமல் அழுதார். சேரும்பொழுது மகிழ்ச்சியும், பிரியும்போது வருத்தமும், சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். அந்த பிரிவு, அந்த ஆற்றாமை எப்பொழுது? பகவானை பிரியும் போது. இறைவனை பிரியும் போது உள்ள வருத்தம் தானே தரவ, இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருளை இழந்து விட்டதாலே வருந்தவில்லை. இறைவன் அவரோடு பேசுவார், அவரோடு சிரிப்பார், அவர் மனதிலே காட்சி தருவார். ஆனால் அவருடைய திருவுள்ளத்திலே சற்று நேரம் மறைந்து விட்டால் மனம் வருந்துவார். ஆனால் ரிஷிகள் அப்படியல்ல. நம்மாழ்வார் அவருடைய வருத்தம், அவருடைய உருக்கம் எப்படி இருந்தது? அதாவது அவர் நாயகி பாவம் வந்து விடுகிறது, கண்ணனையே நினைக்கின்றார், கண்ணனையே நினைத்து கதறுகின்றார். தனக்கு எப்பொழுது கண்ணனுடைய காட்சி கிடைக்கும், எப்பொழுது கண்ணனோடு சேரலாம் என்று துடிக்கிறார். அந்த துடிப்பு என்னவெல்லாம் ஆழ்வாரை செய்ய வைக்கிறது என்பதை ஒரு தாய் பாசுரமாக
பாடுவது போல் ஒரு அழகான பாடல். தமிழ் இலக்கியத்தில் இத்தனை அற்புதமான அழகான ஒரு பாடலை நாம் பார்க்கவே முடியாது. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். கங்குலன்னால் இரவு, பகலென்றால் பகல் நேரம். இரவு நேரத்தில் தூங்குவதற்கானதாகத்தானே இரவு நேரம். ஆனால் பகலிலும் தூங்கவில்லை, இரவிலும் தூங்கவில்லை. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். தூங்குறதே மறந்துட்டாளாம். கேட்குறாளாம் தூக்கம்னா என்னான்னுட்டு. அந்த அளவுக்கு தூக்கத்தை இழந்து விட்டாள். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கண்ணில் இருந்து எம்பெருமானை பிரிந்த துயரினாலே அந்த நீர் வந்து கொண்டே இருக்கிறது. வந்து கொண்டே இருக்கிறதுனா சும்மா கச்சி வச்சு தொடைக்கிறது கிடையாது, ஒரு பெரிய பக்கெட்டை வச்சு வாரி வாரி கொட்டுறாங்களாம். அந்த அளவுக்கு கண்ணீரம். கண்ணநீர் கைகளால் இறைக்கும். இறைத்து 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 காவிரி நதி வெள்ளப்பெருக்கெடுத்தோடு ஓடுகிறது. சங்கு சக்கரங்கள் என்றே கைகூப்பும். அடையாளம் சங்கு சக்கரங்கள் என்றே கைகூப்பும். தாமரை கண்ணென்றே தளரும். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும். செங்கையல் பாய் வயல் திருவரங்கத்தாய், செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய். இவள் திறத்து என் செய்கின்றாள். இவள் திறத்தில் நீ என்ன செய்கின்றாய், என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னுட்டு தாய் பகவானிடத்துல கேட்குற. உன்னையே நினச்சி துடிக்கிறாளே தெரியலையா, உன்னையே நினச்சி அவள் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாளே தெரியலையா, உன்னையே நினச்சி தூக்கத்தை மறந்தாலே தெரியவில்லையா, உன்னையே நினைத்து சாப்பாட்டை மறந்தாலே தெரியவில்லையா. தெரியாமலானே உள்ள படுத்துக்கிட்டு இருக்கிற இவள் திற என்னதான் யோசனை பண்ணி வச்சிருக்கிற. இவள் திறத்தில் என்ன பண்ண போற, ஒன்று காட்சி தரப்போறியா, இல்லை இப்படியே அழிய விட்டுற போறியா, என்ன தான் செய்ய போற. இதுதான் நம்மாழ்வார். அதனால தான் உண்டோ சடகோப்பர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு ஒரு நூல் என்றார். இறைவனை நினைந்து உருகும் தன் பெண்ணின் நிலை குறித்து இந்த மாதிரி ஒரு அகத்துறை பாசனம் எங்கேயாவது இருக்குமா? கண்ணனுடைய பிரிவு தாங்காத பிரிவு. அதை இந்த தமிழ் வார்த்தையாலே அவர் சொல்லுகின்ற அந்த அமைப்பு இருக்கிறதா, நம்முடைய உள்ளத்தை உருக்கவில்லையா? இந்த உருக்கம் ரிஷிகளுடைய வாக்கியத்தில் இல்லை. அதுதான் ஆச்சாரிய சூத்திரக்காரர், ரிஷிகளை விட நம்மாழ்வார் உயர்ந்தவர். அதை தான் மணவாள மாமதிகள், உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு என்கிறார். இந்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை. ரிஷிகள் தபத்தினாரை முயற்சி செய்தார்கள், காமியார்த்தமான பலனை கேட்டு அப்படி தவறி போய் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, ஆத்ம அனுபவத்தை கைவல்யம் என்கிற நிலையை கேட்பார்களே தவிர, வைகுந்தத்தில் போய் உனக்கு நான் வந்து அல்லும் பகலும் அனவருதமும் அந்த திருவாலக்கத்திலே நான் உனக்கு தொண்டு செய்கிறேன் ஒரு கேள்வி வருது இல்லையா, ஆத்மாவுக்கு என்ன விஷயம் அப்படின்னுட்டு, ஞாத்திருத்துவமா சேஷத்துவமானுட்டு ஒரு கேள்வி வருது திருக்கோட்டியர் நம்பி சொல்லி அனுப்புகிறார். அடியேன் புள்ள அடியேன் புள்ளான் உள்ளத்துள்ளான் அப்படின்னு சொன்னதுனால என்னதான் இருந்தாலும் அது உடம்போடு இருந்தாலும் கூட என்ன வருது, ஞாத்திருத்துவம் கிடையாது, அது கடைசியில் அது சேஷத்துவத்தில் தான் முடியும். இறைவனுக்கு தொண்டு செய்து தொழுது அப்படியே இருப்பதற்காகத்தான் பரமன் என்னை படைத்தான்ட்டு ஆழ்வாரே பாசுரம் பாடுகின்றார் அல்லவா, அதைத்தான் அது சொல்கிறார். அவர் பகவானுக்கு நித்திய கைங்கரியம் செய்வதை எந்த ரிஷி மேலே இருக்கிறார், நித்திய சூரிகளில் ஏதாவது ரிஷி இருக்கிறாரா, இல்லையே. தங்களுடைய ஞானத்தினால் கருமத்தினால் அவரை குறித்து தவம் செய்தார்கள். தவம் என்பது அவர்களுக்கு இறைவனை தரிசனம் செய்வதற்கும் வரம் பெறுவதற்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி, ஒரு உபாயம். ஆனால் நம்மாழ்வாரை பொறுத்தவரை இறைவனின் அருள் கொண்டே இறைவனை அடைந்தவர், எந்த உபாயமும் கிடையாது. ஆறும் பேரும் அவனே, உபாயமும் உபேயமும் அவனே என்று கருதியவர். வழியும் அவனே, அடையும் பயனும் அவனே, அப்படி என்கிற கொள்கையை உடையவர். அவனை தன் உகப்புக்காக தொழுதவர் அல்ல, அவன் உகப்புக்காக தொழுதவர். அதனால தான் பத்னித்துவம் என்று சொல்லுகின்றார்கள், கற்பு என்று சொல்லுகின்றார்கள். மற்றொரு தெய்வம் தொழாள் என்று சொல்லும்படியாக கண்ணனையல்லால் இல்லை தெய்வம் கண்டீர் சரண் நமக்கே என்று சொன்னவர். அப்போ ரிஷிகளுக்கு அவர்களுக்கு என்ன வேறுபாடு? ஒன்று பலன், ரெண்டாவது அதை அடைகின்ற வழி, நோக்கம். எல்லாவற்றிலும் நம்மாழ்வார் மற்ற ரிஷிகளை விட மேம்பட்டவர். அதைத்தான் ஆச்சாரிய சூத்திரக்காரர் எடுத்து விளக்குகின்றார். நம்மாழ்வானுடைய திருவாய்மொழியானது பக்தர்களுக்கு அமுதமாக இருப்பதால் தான் நாதமுனிகள் எடுத்த எடுப்பிலேயே தொண்டர்களுக்கு அமுது உண்ணும்படியாக சொல்லப்பட்ட கவிகள் என்கிறார். பக்தாம்ருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம், இதில் இல்லாத அர்த்தங்களே கிடையாது. சகல உபனிஷத் சமாக, எல்லா உபனிஷத்
வாக்கியங்களும் இதிலே இருக்கின்றன. யாழின் இசை வேதத்து இயல் அப்படின்ட்டு சொன்னார்கள். எது? திருவாய்மொழி. அதைத்தான் எடுத்து மணவாள மாமுனிகள் நம்மாழ்வாரின் பெருமையாக சொல்லுகின்றார், உண்டோ சடகோபர்க்கு ஒப்பருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு. இதை தான் இந்த உண்டோ வைகாசிக்கு வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள். அந்த வைகாசி விசாகம் என்று நினைத்தாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரணும்? பெருமாள் கூட நினைவுக்கு வர்றது ரெண்டாவது பிரச்சனை தான். முதல்ல யார் நினைவுக்கு வரணும்? பெருமாளை காட்டி கொடுத்த அந்த நம்மாழ்வார் தான். அவருக்கு பேரே நம்மாழ்வார் தான். பெருமாள் சொல்லிக்கிட்டே இருப்பாரா, நம்மாழ்வார் நம்ஜியர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். நம் பிள்ளை என்பர் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். யார்? பெருமாள் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். என்பர் அவரவர்தம் ஏற்றத்தால் என்று சொன்னார் இல்லையா? அப்படிப்பட்ட நம் ஆழ்வார் என்று சொன்னாலே அது பொதுவாகவே வைணவ மரபு ஒன்று இருக்குது. பெருமாள் என்று சொன்னால் அது வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை தான் குறிக்கும். ஆழ்வார்ன்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாட்டி அது நம்மாழ்வாரத்தையும் குறிக்கும். அதனால தான் மணவாள மாமினிகள் சொன்னார், உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு. அவர் பிறந்த தென் குறுகை கொண்டோ ஒருவார் தனில் ஒக்குமூர் என்று சொன்னார். வைகாசி விசாகத்தில் நம்ம இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கு கூட அவருக்கு இணையானவர்கள் யாருமே இல்லை. தமிழை தங்கத்தட்டில் ஏந்தி அந்த அற்புதமான விஷயமாக எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தவர். அதனால்தான் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த விசாக நன்னாளிலே நம்மாழ்வாரின் திருவடிகளிலே நாம் ஆஸ்ரயிப்போம். அவருடைய பேர் அருளை பெறுவதன் மூலமாக இறைவனுடைய பேரருளை பெறுவோம். காரணம், இந்த சம்பிரதாயம் பிடித்தார், பிடித்தாரை பற்றி பேரின்ப வானுள் நிலாவுகிறேன்னு சொன்னார் இல்லையா? அப்படி நிலவ வேண்டும் என்று சொன்னால் அவரை தான் பிடிக்கணும், அவரையே பிடிப்போம்.